வணக்கம். நீரிழிவு நோயை உண்டாக்குற உணவு பழக்க வழக்கங்களை பத்தி பார்க்கலாம். நகர்ப்புறங்கள நீரிழிவு நோய் அப்படிங்கிறது அவங்களோட தவறான உணவு பழக்க வழக்கங்களால தற்போது அதிகரிச்சுட்டு வருது. பாதி சமைக்கப்பட்ட உணவுப் பொருள்களும் மற்றும் ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகளும் மல்டிநேஷனல் கம்பெனியினால ஊக்குவிக்கப்பட்டு எல்லா மக்களோட வாழ்க்கை முறைகளை மாற்றி அவங்களுக்கு நீரிழிவு நோய் போன்ற வியாதிகளை ஏற்படுத்துது. இதுல தற்போது குறைஞ்ச வயது இருக்கிறவங்க உடல் எடை அதிகரிப்பால மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகமான உடல் எடை நீரிழிவு நோய் மற்றும் இதய நோய் சம்பந்தப்பட்ட நோய்களையும் ஏற்படுத்திட்டு இருக்குது. அதனால நீரிழிவு நோயை தவிர்க்க சரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ண வேண்டும். நாம உணவுகளை சரியா செஞ்சிட்டோம்னா சர்க்கரை நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகளை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவை அதிகரிச்சிடும். பாஸ்தா, வெள்ளை ரொட்டி, குளிர்பானங்கள், சுத்தம் செய்யப்பட்ட மாவு பொருள்கள் இதை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய் ஏற்படுது. பால் மற்றும் அசைவ பொருள்களை புதிய கொழுப்பு அடங்கியிருக்கு. இதை டிரான்ஸ் கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அடைச்சி வைக்கப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் இதனால அதிகமாக இருக்கும். அதாவது சிகப்பிறச்சி, பால் பொருள்கள் மற்றும் ஹைட்ரஜன் ஏற்றிய எண்ணெய் அடங்கிய பொருள் எல்லாம் உடலுக்கு தீங்கானவையா இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவு சரியான அளவுல இல்லாத போதுதான் சர்க்கரை நோய் உண்டாது. இன்றைய சூழ்நிலையில அமைந்திருக்கிற நம்மளுடைய சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையும் மன அழுத்தமும் நம்ம ஒழுங்கா சாப்பிட வைக்கிறது கிடையாது. அதனால சர்க்கரை வந்து சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. காலை உணவை தவிர்த்தீங்கன்னா உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவு சமமின்மையோடு விளங்கும். காலை உணவை தவிர்க்கிறது. காலை உணவை வந்து நிறைய மக்கள் தவிர்க்கிறாங்க. இதனால சர்க்கரையோட அளவு குறைஞ்சி அதிகமான பசியை ஏற்படுத்துது. கிளைசீமிக் இண்டெக்ஸ் உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது. இந்த வகை உணவுகளில் நார் சத்து இருக்கிறது கிடையாது. வேகமாக செரிமானமாகி சீக்கிரமே பசியை தூண்டும். அதே மாதிரி தான் அளவுக்கு அதிகமான குளுக்கோஸும் வேகமாக வெளியேற்றிடும். அதனால சர்க்கரை நோய் வரத்துக்கான இடர்பாடுகளும் அதிகமாக இருக்கு. தேவையில்லாத கொழுப்புகளை எடுத்துக்கிறது. அனைத்து வகையான கொழுப்புகளும் தவறானது கிடையாது. சில நல்ல கொழுப்புகளும் இருக்கு. மீன் மற்றும் ஆலிவ் எண்ணெயில இது இருக்கு. இருந்தாலும் எண்ணெயில செய்யப்பட்ட உணவுப் பொருள்கள், பாதி சமைக்கப்பட்ட உணவுப் பொருள்கள், ஃபாஸ்ட்ஃபுட் உணவுப் பொருள்கள் இதுல எல்லாம் தேவையில்லாத கொழுப்புகள் அதிகமா இருக்குது. அதனால இது உடல் நலத்தை கெடுக்குது. நலத்துக்கு கேடு விளைவிக்க கூடிய நொறுக்கு தீனிகள். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டாலும் கூட நொறுக்கு தீனிகள் மீது இருக்கிற காதல் வந்து குறையறது கிடையாது. அப்படி சாப்பிட ஆசை வர்ற நேரத்துல பழக்கங்கள், அதாவது பழங்கள் அல்லாத செயற்கை இனிப்பு உணவுகள், சமோசா போன்ற எண்ணெய் பலகாரங்கள் நீரிழிவு நோயாளிக்கு வழிவகை ஏற்படுது. காற்று கலந்த குளிர்பானங்கள். பழங்களையும் காய்கறிகளையும் தவிர்க்கிறது. ஊட்டச்சத்து இருக்கிற நார் சத்துக்கள் பழங்கள்ல அதிகமா இருக்கு. இது உடல்ல இருக்கிற சர்க்கரைய சரியான அளவுல வைத்து செரிமானத்தையும் சீர்பட நடத்தும். இது தவிர்க்கிறது மூலமா நீரிழிவு நோய் வந்து ஏற்படுது. தேவையில்லாத நேரத்துல நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றது. சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. ஆனா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை இரவு நேரங்களில் சாப்பிட்றதுனால செரிமானத்துல பாதிப்பு ஏற்படுது. இது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிடும். அதிகமா சாப்பிட்றது. பரபரப்பாக இருக்கிற இன்றைய நவீன உலகத்துல மன ரீதியான அழுத்தத்துக்கு பலரும் உள்ளாயிடுறாங்க. அதனால நம்ம அதிகமா சாப்பிட தூண்டும். இதனால உடல் எடை அதிகரிச்சு உங்களோட உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிக்க செஞ்சிடும். இதனால சர்க்கரை நோய் ஏற்படுற வாய்ப்பும் அதிகமா இருக்கு. உணவுக்கு பின்னால சாப்பிட்ற இனிப்பூட்டிகள், அதாவது உணவருந்திய வாட்டி, அதாவது சாப்பிட்ட வாட்டி இனிப்பு மண்டங்களையும் ஐஸ்கிரீம்களையும் சாப்பிட்றது பெரிய பாவமா அமையும். உணவின் போது அதிகமா சர்க்கரை உடல்ல செல்றதுனால உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படாம அதிகரிச்சிடும். அதனால சாப்பிட்றதுக்கு பின்னாடி டேஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கலோரிகள் எரிக்கப்படுறது குறைஞ்சிடும்.
இதனால் சக்கரை நோய் ஏற்படுறதுக்கான இடர்பாடுகளும் அதிகமாக இருக்குது. நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.